வணக்கம். ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் திருமலை தேவி. தலைப்புச் செய்திகள். நேட்டோ அமைப்பில் இணையும் பின்லாந்து, ஸ்வீடன் போன்ற நாடுகளுக்கு ஆதரவளிக்கும் ஜெர்மனி. உக்ரைன் போரால் உலக நாடுகளுக்கு ஏற்படவிருக்கும் பாதிப்பு, ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் எச்சரிக்கை. பிரான்சில் பீசா பொதியப்பத்தில் நோய்கிருமிகள், ஒருவர் பலி, 14 பேர் கடுமையான பாதிப்பு. கொலை வழக்கு பதிவு. பிரெஞ்சு நகரம் ஒன்றில் மக்களுக்கு எறும்புகளால் தலைவலி. சுவிட்சர்லாந்தில் உடல் உறுப்பு தான சட்டத்தில் முக்கிய மாற்றம். ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகளுக்கு ஆதரவு வழங்குவோர் சென்சா பல்பொருள் அங்காடி எய்ந்தோவன், கொலன் ஷிப்பிங் கார்கோ சர்வீஸ் சிட்டார்ட், ஆசியா சமுத்திரம் ஜெர்மனி, பிட்சரியா கெட்டீஞ்சியர் ஹெர்க்ராடர் மற்றும் பியூட் சூப்பர் ரிவானோ சிட்டார்ட். இனி விரிவான செய்திகள். பின்லாந்தும் ஸ்வீடனும் நேட்டோ அமைப்பில் இணைவதற்கான முறைப்படி விண்ணப்பம் அளித்துள்ள நிலையில், ஜெர்மன் முதலான நாடுகள் அந்நாடுகளுக்கு தங்கள் ஆதரவை அளிப்பதாக உறுதியளித்துள்ளன. ஜெர்மன் கான்சலரான ஒலாஃப் ஷோல்ஸ் தெரிவிக்கும் போது, பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் நாடுகளுடன் ஜெர்மனி போர் பயிற்சிகளில் ஈடுபடும் என்று தெரிவித்துள்ளார். நாங்கள் பின்லாந்து மற்றும் ஸ்வீடனுடனான இராணுவ ஒத்துழைப்பை அதிகரிப்போம், குறிப்பாக பாலட்டிக் கடற்பகுதியில் கூட்டு போர் பயிற்சி மேற்கொள்வோம் என்றதுடன், மேலும் பின்லாந்தும் ஸ்வீடனும் எங்கள் ஆதரவை நம்பலாம், குறிப்பாக இப்போதிருக்கும் விசேடமான இப்போர் சூழலின் போது என்று ஒலாஃப் ஷோல்ஸ் தெரிவித்தார். ஜெர்மன் மட்டுமின்றி அமெரிக்கா, பிரித்தானியா ஆகிய நாடுகளும் பின்லாந்துக்கும் ஸ்வீடனுக்கும் அவை நேட்டோ அமைப்பில் முறைப்படி இணைவதற்கு முன்பே தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய உக்ரைன் போர் உலக பிரச்சனையாக மாறியுள்ளது என்று தெரிவித்த ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர். G7 தூதர்கள் சந்திப்பு ஒன்றை நடத்திய ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சரான அனலீனா பேபாக், உக்ரைன் போர் காரணமாக உலக நாடுகள் பலவற்றிற்கு தானியங்கள் விநியோகிக்கும் உக்ரைனிலிருந்து தானியங்கள் வெளியே வர முடியாமல் சிக்கியிருப்பதாகவும், தானியங்களை வெளியே கொண்டு வருவதற்கான வழிகளை கண்டுபிடிக்கவில்லையானால் சில மாதங்களுக்குள்ளாக ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள சுமார் 50 மில்லியன் மக்கள் பசியால் வாட இருக்கின்றார்கள் என்றும் கூறியுள்ளார். ரஷ்யா வேண்டுமென்றே உக்ரைனுக்கு எதிரான போரை இழுத்தடிப்பது என்று முடிவு செய்துள்ளது. அதை உலக நாடுகள் பலவற்றிற்கு எதிரான, குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எதிரான இராணுவ போர் அல்லது தானிய போர் என்றும் சொல்லலாம். நாம் அப்பாவியாக இருக்கக்கூடாது என்று கூறும் ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சரான அனலீனா பேபாக், இது இரண்டு நாடுகளுக்கிடையே போர் நடப்பதால் ஏனைய நாடுகளுக்கு ஏற்படும் பக்க விளைவு என்று கூறிவிட முடியாது. இது வேண்டுமென்றே முடிவு செய்யப்பட்ட ஒரு போர். ரஷ்ய போருக்கு எதிராக சர்வதேச நாடுகளின் ஒற்றுமையை வலுவிழக்க செய்வதற்கான புதிய முயற்சியாக ரஷ்யா உருவாக்கி வருகின்றது என்றும் தெரிவித்தார். பிரான்சில் நெஸ்லே நிறுவன தயாரிப்பான உரநிலையில் வைக்கப்படக்கூடிய பொதியப்பம் ஃப்ரோசன் பிட்சா சாப்பிட்டு இருவர் மரணம், 75 பேர் பாதிப்பு. நெஸ்லே நிறுவன தயாரிப்பான NSNS புட்டினி என்னும் பொதியப்பத்தில் எஷரிஷகோலி ஈகோல் என்னும் கிருமி இருந்ததால் அதை உண்டவர்களுக்கு கடுமையான உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த ஈகோலை தொற்று பரவல் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பிரெஞ்சு சுகாதார அமைச்சகத்தின் பிரிவு ஒன்று, இந்த கிருமியினால் ஹீமோலிட்டிஷ உரேமிஷ சிம்டம்ஸ் HUS நோயால் சிறுவர்களுக்கு மூளை, இதயம் மற்றும் நுரையீரல் ஆகிய உறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் 17 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறார்கள் ஆவர் என்றும் தெரிவித்தது. அத்தோடு ஆச்சரியப்படுத்தும் வகையில் இத்தொழிற்சாலையின் சுவர்களில் பூஞ்சை பங்கசு பரவி இருந்ததுடன், உணவை கடத்தும் பெல்ட்களில் புழுக்கள், புகைப்பிடித்த சாம்பல்கள் என்று மிகவும் மோசமான சுகாதார கேட்டுடன் காணப்பட்டதாக தெரிந்தது. பாதிக்கப்பட்ட குழந்தை ஒன்றின் சட்டத்தரணியான பியர்டு பிசியோன் என்பவர், நெஸ்டெல் மற்றும் பியூட்டினி நிறுவன மேலாளர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று கடுமையாக கேட்டுக்கொண்டுள்ளார். இரு சிறார்களின் மரணத்துடன் 75 பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளதோடு 38 பேர் வரை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். இதனால் ஏற்கனவே வாங்கப்பட்டு உண்ணப்படாமல் உறைநிலையில் இருக்கும் பொதியப்பங்களை, ஃப்ரோசன் பிட்சாக்களை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன், வடக்கு பிரான்சில் உள்ள கேத்ரி உள்ள 2 உற்பத்தி தளங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டு பொருட்களின் விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு பிரான்சில் உள்ள ஜமோர் எனும் நகர மக்கள் பெரும் எறும்பு தொல்லையால் அவதியுற்று வருகின்றார்கள்.
இந்த எறும்புகளை ஒழிப்பதற்காக எடுத்த நடவடிக்கையால் எந்தவித பலனும் கிடைக்கவில்லை. மக்கள் வாழும் இடத்தில் ஏற்கனவே 18 ஹெக்டேர் பரப்புக்கு இந்த எறும்புகள் பரவிவிட்டதுடன் எங்கு பார்த்தாலும் இந்த எறும்புகள் இருக்கின்றன என்று கூறும் 64 வயதுடைய வயோதிபர் ஒருவர் எனது பேரப்பிள்ளை இந்த எறும்புகளுக்கு பயந்தே விடுமுறைக்கு என் வீட்டுக்கு வர மறக்கின்றான் என்று தெரிவித்தார். 69 வயதுடைய ஜான் ஜுவி பியனோ என்பவர் கூறும் போது வீட்டுக்கு வெளியே காலை வைக்க முடியவில்லை. காலை வைத்தவுடன் எறும்பு கடிதான் என்று வருத்தப்பட்டார். எவ்வளவோ பணம் செலவழித்தும் அவற்றை ஒழித்து கட்ட முடியவில்லை என்பதுடன் இவ்வகையான எறும்புகளை அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்வதை தவிர அதை அழிப்பதற்கான வழிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் பூச்சியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். எனினும் அவற்றால் உடல் நலத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் தெரிவித்தார்கள். நகராட்சி அதிகாரிகள் அவ்வப்போது பூச்சி மருந்துகளை தெளித்து எறும்புகளின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முயன்று வருகின்றார்கள். சுவிட்சர்லாந்தில் இனி இறந்த நபர் தங்கள் விருப்பத்தை பதிவு செய்யவில்லை என்றால் இயல்பாகவே சம்மதம் என ஊகிக்கப்பட்டு உடல் உறுப்புகள் தானமாக எடுத்துக் கொள்ளப்படும். சுவிட்சர்லாந்தில் மாற்று உறுப்புகள் கிடைப்பதை அதிகரிக்க ஒருவர் வெளிப்படையாக ஆட்சேபிக்காத பட்சத்தில் மரணத்திற்கு பிறகு அனைவரையும் தானம் செய்பவர்களாக மாற்றுவதற்கான சட்ட மாற்றத்திற்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த வாக்கெடுப்பில் 60% வாக்காளர்களால் சட்ட மாற்றம் அங்கீகரிக்கப்பட்டது. தற்போதுள்ள சட்டங்களின்படி இறந்தவர் உயிருடன் இருக்கும் போது சம்மதம் தெரிவித்தால் மட்டுமே மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியும். அவர்களின் விருப்பங்கள் பெரும்பாலும் தெரியவில்லை. மேலும் இது போன்ற சந்தர்ப்பங்களில் முடிவு உறவினர்களிடம் விடப்படுகின்றது. அவர்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் உறுப்பு தானத்திற்கு எதிராக தேர்வு செய்கின்றார்கள். 2021 இறுதியில் சுமார் 8.6 மில்லியன் மக்கள் வசிக்கும் சுவிட்சர்லாந்தில் 1400 மேற்பட்ட நோயாளிகள் மாற்று உறுப்புகளுக்காக காத்திருந்தனர். கடந்த ஆண்டு சுவிட்சர்லாந்தில் இறந்த 166 பேர் தங்கள் உறுப்புகளை தானம் செய்தனர். மேலும் மொத்தம் 484 உறுப்புகள் மாற்றப்பட்டன. ஆனால் 2021 72 பேர் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான காத்திருப்பு பட்டியலில் காத்திருக்கும் போது இறந்துள்ளனர் என்று சுவிட்சர்லாந்து டிரான்ஸ்பிளான்ட் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சுவிஸ் மக்கள் இந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். பின்னடைவை குறைக்கும் முயற்சியில் சுவிஸ் அரசாங்கமும் பாராளுமன்ற சட்டத்தை ஊகிக்கப்பட்ட ஒப்புதல் பிரஸ்மெட் கன்சென்ட் மாதிரியாக மாற்ற விரும்பினர். இது ஏற்கனவே பல ஐரோப்பிய நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த சட்ட மாற்றத்தின்படி இறந்த பிறகு உறுப்பு தானம் செய்ய விரும்பாதவர்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். இல்லையெனில் தங்கள் விருப்பங்களை தெளிவுபடுத்தாதவர்கள் ஆதரவாக இருப்பதாக கருதப்படுவார்கள். இருப்பினும் சம்பந்தப்பட்ட நபர் உறுப்பு தானம் செய்யாமல் இருப்பார் என்று தெரிந்தாலோ அல்லது சந்தேகப்பட்டாலோ உறவினர்கள் மறக்க முடியும். உறவினர்கள் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத சந்தர்ப்பங்களில் எந்த உறுப்புகளையும் அகற்ற முடியாது. இந்த விதிகள் 16 வயதிற்கு மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். உறுப்பு தானத்திற்கான மருத்துவ நிபந்தனைகள் மெடிக்கல் கண்டிஷன் அப்படியே உள்ளன. மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இறந்தவர்கள் மட்டுமே தங்கள் உறுப்புகளை தானம் செய்ய முடியும். மேலும் 2 மருத்துவர்கள் மரணத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். யக்னா த ஆசியாட்டிஸ் சூப்பர் மார்க்கெட் உங்கள் சமையலறைக்கு தேவையான அனைத்து உடன் மரக்கறி வகைகளையும் இலங்கை, இந்தியா, ஆப்பிரிக்கா மற்றும் வட அமெரிக்க நாடுகளில் இருந்து வரவழைத்து உங்களுக்கு தருகின்றோம். அனைத்து வகையான மளிகை பொருட்கள், கடல் உணவு வகைகள், தமிழர் துரித உணவு வகைகள் மற்றும் அனைத்து வகையான சமையல் உபகரணங்கள் அனைத்தையும் ஒரே குறையின்குள் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே நிறுவனம் யக்னா த ஆசியாட்டிஸ் சூப்பர் மார்க்கெட். ஹிந்தமர் ஸ்ட்ராட், 161A 5211 ML ஹெர்த்தன் போஸ், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0031 6193 54651. மாநகரில் ஓர் உதயம் சென்சார் சூப்பர் மார்க்கெட் உங்கள் இல்லத்துக்கு தேவையான இலங்கை, இந்தியா மற்றும் ஆப்பிரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமை குன்றாத மரக்கறி வகைகள், கடல் உணவு வகைகள், அனைத்து வகையான மளிகை பொருட்கள், உங்கள் சமையலுக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தையும் ஒரே உரையின் கீழ் மிக குறைந்த விலையில் கொள்வனவு செய்ய
நீங்கள் நாட வேண்டிய ஒரே நிறுவனம் சென்சா சூப்பர் மார்க்கெட். மேலதிக தொடர்புகளுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0403111833. இலவச வாகன தரிப்பிடமும் உண்டு. உங்கள் தேவையை எங்கள் சேவை. எப்பொழுதும் உங்கள் மனதில் நிற்க வேண்டிய ஒரே நிறுவனம் சென்சா சூப்பர் மார்க்கெட். கொலன் ஷிப்பிங் கார்கோ சர்வீஸ். தாயகத்தில் இருக்கும் உங்கள் உறவுகளை மகிழ்விக்க நாம் பாலமாக செயலாற்றுகின்றோம். உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் விரும்பும் பொருட்களை எம்மூடாக குறைந்த செலவில் அனுப்பலாம். உங்கள் பொருட்கள் காலம் தாழ்த்தாது உரிய நேரத்தில் உங்கள் இல்லம் தேடி வந்து வாங்கி உங்கள் உறவுகளுக்கு கைகளில் ஒப்படைக்கின்றோம். உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் எம்முடன் தொடர்பினை மேற்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0301-62-84-76-76-9 அல்லது 0301-65-66-41-0 அல்லது 0301-45-2-88-143 எமது இணையதளத்தில் அனைத்து தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். www.hollandshippingcargo.com உத்தரவாதமான சேவை ஹாலண்ட் ஷிப்பிங் கார்கோ சர்வீஸ் சிட்டாட் நெதர்லாந்து. உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகை பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம் ஆசியா சிட்ட சூப்பர் மார்க்ஸ் பாக் ஆஃப் ஸ்ராச 101-41-836 குக்குள் ஓபன் ஜெர்மனி. தொலைபேசி லக்கம் 0049-24-33-44-69-00. உரிமையாளர் ராசையா ரகுநாதன். தமிழன் தாயக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குபவர் Pizzeria Tientje ligt in Kerkrade, Nederland, op de Sint-Pieterstraat nummer 8, postcode 6463 CT, Givermond, Kerkrade. Telefoonnummer is 045-54-52-950. De openingstijden zijn van maandag tot en met zondag vanaf 4 uur tot 11 uur voor afhalen en bezorgen. இயற்கையின் உறைவிடம், இல்லத்தரிசிகளும் பெருமை கொள்ளும் புகழிடம், அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் உடல் மரக்கறி வகைகள், மீன் வகைகள், இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், தொலைபேசி அட்டைகள் என பல்வேறு விதமான பல்வேறு வகையான பொருட்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவில் செய்து கொள்ள நாட வேண்டிய இடம் பியூட் சூப்பர் ரிவானோ வென் ஸ்டார்ட் 4A-61-37 டிஎன் சிட்டாட் நெதர்லாந்து. தொலைபேசி இலக்கம் 0464-45-15691.